மாதிரி வினாத்தாள் மீட்டல் தொடர் இரண்டு இன்றைக்கு நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட மாதிரி வினாத்தாள் மீட்டலானது ஒரு கட்டமைக்கப்பட்ட வினாவை உள்ளடக்கியதாக உங்களுக்கு அமைய போகுது. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பயிர் செய்கைகள் தொடர்பான விஷயங்கள் படிக்க போகிறோம். நெற்பயிர் செய்கை, கோதுமை பயிர் செய்கை, அதனுடைய விசேட பண்புகள் என்ன, எங்கு பயிரிடப்படுகிறது, உலகில் வந்து பயிரிடப்படுகின்ற நாடுகளை வந்து உலக புற உருவ படத்துல குறிக்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு எங்களோட கிளாஸ் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். தொடர்ச்சியா வந்து கிளாஸ்ல இருங்க பிள்ளைகள், நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது கேள்வி நாங்க பார்க்க போறோம், ஆசியாவில் பிரதானமாக நெற்பயிர் செய்கை நடைபெறுகின்ற நாடுகள் ஐந்தினை குறிப்பிடுக. இப்ப உங்களுக்கு வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டா உங்களுக்கு நெற்பயிர் செய்கை தொடர்பான விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். பிள்ளைகள் இந்த நெற்பயிர் செய்கை தொடர்பான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது வந்து எங்கெங்க பயிரிடப்படுகிறது, அப்ப பயிரிடப்படுகின்ற பிரதேசங்கள் ஆசியாவுக்கு உள்ள ஆசியாவுக்கு வெளியில என்ன அந்த பிரதேசங்களை உலக புற உருவ படத்துல உலக படத்துல குறிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்த விஷயம், இந்த நெற்பயிர் செய்கை உலகில வந்து பயிரிடப்பட வேண்டுமாக இருந்தால் அங்க பயிரிடப்படுவதற்கு தேவையான சாதகமான காரணிகள் என்ன, சாதகமான காரணிகள் வரைக்கும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவு விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதோட அடுத்தது வந்து நெற்பயிர் செய்கையினுடைய போக்கு அல்லது விசேட பண்புகள். அப்ப இவ்வளவு விஷயமும் எங்களுக்கு தெரியுமா இருந்தா நெற்பயிர் செய்கை தொடர்பாக எப்ப உங்களுக்கு கேள்வி வந்து தொடுக்கப்பட்டாலும் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல வரைக்குள்ள நீங்க என்ன செய்யலாம், வடிவா வந்து ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நெற்பயிர் செய்கையை பார்த்தோம்னா எங்கட ஆசியா கண்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆசிய நாடுகள்ல வாழுகின்ற பெரும்பான்மையான மக்கள் என்ன பிள்ளைகள், நாங்க வந்து சாப்பிடுறது வந்து நெல்லரிசி சோறு. அப்ப இது வந்து எங்களுக்கு நெற்பயிர் செய்கையில இருந்து தான் கிடைக்கப்படுது. சோ ஆசியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆசியா கண்டத்தினுடைய பிரதானமான பயிர் செய்கையாக இந்த நெற்பயிர் செய்கை வந்து மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நெற்பயிர் செய்கைக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க பிழைப்பூதிய விவசாயம். சரியா, நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த நெற்பயிர் செய்கைக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க பிழைப்பூதிய விவசாயம் சொன்னாலும் நாங்க வந்து என்ன சொல்லணும், அது நெற்பயிர் செய்கை என்ற விஷயம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த நெற்பயிர் செய்கை வந்து ஆசிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து மக்களால வந்து நுகரப்படுகின்ற, அதிகமாக வந்து மக்களால பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பிரதானமான ஒரு பயிர் செய்கையாக வந்து இது வந்து காணப்படுகிறது. இப்ப நாங்க பார்த்தோம்னா ஆசியாவில வந்து பிரதானமாக நெற்பயிர் செய்கை நடைபெறுகின்ற நாடுகளையும் தெரியணும். ஆசியாவுக்கு வெளியில என்ன, ஆசியா கண்டத்தை விடுத்து ஆசியா கண்டத்துக்கு வெளியில எங்கெங்க நெற்பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுகிறது, இவ்வளவு விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நாங்க பார்க்க போறோம் இதுல வந்து கேள்வி, ஆசியாவில் பிரதானமாக நெற்பயிர் செய்கை நடைபெறுகின்ற நாடுகள் ஐந்தினை குறிப்பிடுக. அப்ப உங்களுக்கு டக்குன்னு என்ன செய்யணும் பிள்ளைகள், அது வந்து உங்களுக்கு வந்து உலக படத்துல குறிக்கிற அளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்ப நோட் பண்ணுங்க, ஆசியாவில வந்து பிரதானமாக நெற்பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுகின்ற நாடுகள் எவை என்று பார்த்தோம்னா ஆசியா கண்டத்தை பொறுத்த வரைக்கும் தாய்லாந்து, சரிதானே, முதலாவது வந்து பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், தாய்லாந்துல வந்து நெற்பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுகிறது. ரெண்டாவது நாங்க கொடுக்கலாம் சீனா, ரெண்டாவது சீனா, மூன்றாவது நாங்க பார்க்கலாம் இந்தியா, மூன்றாவது வந்து இந்தியாவில வந்து பயிரிடப்படுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாவில பயிரிடப்படுகிறது. அடுத்தது என்ன பிள்ளைகள், இந்தோனேஷியாவில வந்து பயிரிடப்படுகிறது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல பயிரிடப்படுகிறது. அடுத்தது வந்து ஜப்பான்ல பயிரிடப்படுகிறது, பாகிஸ்தான்ல பயிரிடப்படுகிறது, பங்களாதேஷ்ல பயிரிடப்படுகிறது. அடுத்தது வந்து பங்களாதேஷ்ல பயிரிடப்படுகிறது, அதோட வந்து மியன்மார்ல வந்து பயிரிடப்படுவதோட எங்கட நாடு இலங்கையிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா நெற்பயிர் செய்கையானது வந்து இலங்கையிலையும் வந்து பயிரிடப்படுவதாக வந்து அமைந்துள்ளது, எங்கட இலங்கையிலையும். அப்ப இவ்வளவு நாடுகளையும் நாங்க பார்த்திருக்கோம் என்ன, தாய்லாந்து பார்த்தோம், இந்தோனேஷியா பார்த்தோம், சீனா பார்த்தோம், ஜப்பான் பார்த்தோம், பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர், இலங்கை. அப்ப இதை விடுத்து இதை வந்து எங்க உலக புற உருவ படத்துல குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
இப்படி ஒரு உலக படம் தந்து ஆசியாவில பிரதானமாக நெற் பயிர் செய்கை நடைபெறுகின்ற நாடுகளை வந்து இந்த உலக படத்துல வந்து குறிச்சிருக்காங்க. இந்த ஒவ்வொன்றும் வந்து எதை வந்து எங்களுக்கு எடுத்துக்காட்டுதுன்னு சொன்னது வந்து எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். மேல் உலக படம் குறிக்கிறது, இலங்கை படம் குறிக்கிறது கட்டாயம் எங்களுக்கு தெரியணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த முதலாவது குறிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தாய்லாந்து. சரிதானே, முதலாவது குறிக்கிறது பாத்தீங்கன்னா தாய்லாந்து. இது வந்து ஆசியாவுக்கு உள்ள வந்து நெற்பயிற்சிகை மேற்கொள்ளப்படுகின்ற நாடுகள். ரெண்டாவது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன பிள்ளைகள், இந்த இது வந்து ரெண்டாவது குறிச்சிருக்கிறது வந்து சீனா. இது வந்து என்ன நாடு பிள்ளைகள், சீனா. மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து இந்தியா. மூன்றாவது என்ன பிள்ளைகள், இந்தியாவை வந்து குறிச்சு காட்டியிருக்காங்க. நாலாவது பாருங்க, நாலாவது வந்து இந்தோனேஷியா. இந்த பகுதி என்ன பிள்ளைகள், நாலாவது குறிச்சு காட்டியிருக்கிறது வந்து இந்தோனேஷியா. தெரியாதாக்கள் வந்து நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நாலாவது என்னது, இந்தோனேஷியா. அஞ்சாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஜப்பான். அஞ்சாவது என்ன பிள்ளைகள், ஜப்பான். இது வந்து ஜப்பானை வந்து குறிச்சு காட்டுது. ஆறாவது பாத்தீங்கன்னு சொன்னா பாகிஸ்தான். இந்த இருக்கே இந்த பகுதி அப்படியே என்ன பிள்ளைகள், பாகிஸ்தான். இந்த ஆறாவது குறிச்சிருக்கிறது வந்து பாகிஸ்தானை வந்து குறிச்சு காட்டுது. அப்ப ஏழாவது எதை குறிச்சு காட்டுது, பங்களாதேஷ குறிச்சு காட்டுது. இந்த இருக்குது பாருங்களேன், இது வந்து ஏழாவது என்ன பிள்ளைகள், இது வந்து பங்களாதேஷ வந்து குறிச்சு காட்டுது. ஏழாவது வந்து பங்களாதேஷ். எட்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், மியான்மர். இந்த பகுதி என்னத்தை குறிச்சு காட்டுது, இந்த மியான்மரை வந்து குறிச்சு காட்டுது. சரியா, ஒன்பதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன, ஒன்பதாவது குறிச்சு காட்டுறது இலங்கை. ஒன்பதாவது என்னத்தை குறிச்சு காட்டுறது, எங்கட நாடு இலங்கை. இது தவிர பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவும் வந்து ஆசியாவில வந்து நெற்பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுகின்ற பிரதேசமாக இருக்குது. முதலாவது நாங்க பார்த்தோம் ஆசியாவில வந்து தாய்லாந்து, பிறகு சீனா, பிறகு மூன்றாவது பார்த்தோம் இந்தியா, பிறகு இந்தோனேஷியா, ஜப்பான், அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர், இலங்கை. இது ஆசியாவுக்குள்ள. இவை தவிர ஆசியாவுக்கு வெளியிலையும் நெற்பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுகிறது. இத்தாலியினுடைய போவடி நிலம், இதுதான் பிள்ளைகள் இத்தாலியா. இந்த இத்தாலியினுடைய போவடி நிலத்துல வந்து நெற்பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுகிறது. ஆப்பிரிக்காவினுடைய நைல் நதி கழிமுகம் என்ன பிள்ளைகள், ஆப்பிரிக்காவினுடைய நைல் நதி தான் அப்படியே ஆப்பிரிக்கா கண்டமாக காணப்படுகிறது. சரியா, இதுல வந்து நைல் நதி கழிமுகம். வட அமெரிக்காவினுடைய மிசிசிப்பி சக்ரமெண்டோ ஆற்று பள்ளத்தாக்கு, இதுதான் வந்து வட அமெரிக்கா. சரியா, ஆஸ்திரேலியாவினுடைய மரே டார்லிங் பள்ளத்தாக்கு, இதுதான் ஆஸ்திரேலியா கண்டம். அடுத்தது பாத்தீங்கன்னா மடகஸ்கார், இந்த இருக்குது பாருங்க, இது வந்து மடகஸ்கார். இவ்வளவு பிரதேசங்கள்லையும் நெற்பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது பிழைப்பூதிய விவசாயம் அல்லது நெற்பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுகிறது. அப்ப அடுத்த கேள்வி நாங்க யோசிக்கலாம், இந்த பிரதேசங்கள்ல வந்து நெற்பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுகுது. அப்ப இந்த நெற்பயிர் செய்கை இங்க வந்து மேற்கொள்ளப்படுகுதுன்னு சொன்னா இங்க வந்து ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு சாதகமான ஒரு காரணி வந்து இங்க வந்து என்ன செய்யணும், பங்களிப்பு செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்ப அடுத்த விஷயம் நாங்க யோசிக்கணும், இங்க வந்து பங்களிப்பு செய்கின்ற காரணிகள் என்ன. அப்ப இந்த நெற்பயிர் செய்கை ஆசியாவிலையும் ஆசியாவிற்கு வெளியிலையும் மேற்கொள்ளப்படுகுதுன்னு சொன்னா அதுக்கு வந்து சாதகமான காரணி தேவை. அப்ப பொதுவா வந்து நெற்பயிர் செய்கைக்கு தேவையான சாதகமான காரணிகள் அவை. அது வந்து கட்டாயம் உங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு சப்ஜெக்ட் படிக்கிற மனுஷனா அதுல இருக்க சகல விஷயங்களையும் என்ன செய்யணும், நாங்க கிளியர் பண்ணி கொண்டு போகணும். அப்ப முதலாவது வந்து சாதகமான காரணிகள் பாத்தீங்கன்னா வெப்பநிலை தேவை. என்ன வெப்பநிலை, மழை வீழ்ச்சி பயிர் செய்கையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு அம்சமாக வந்து காணப்பட போகுது. அந்த அடிப்படையில நெற்பயிர் செய்கையை பாத்தீங்கன்னா 27 °C வரையிலான வெப்பநிலை வந்து இங்க வந்து காணப்படுகின்றமை ஒரு பிரதான அம்சம். அப்ப நெற்பயிர் செய்கைக்கு சாதகமான வெப்பநிலையான 27 °C வரையான வெப்பநிலை இப்பிரதேசங்களில் காணப்படுவதனுடைய விளைவாக இந்த பிரதேசங்கள்ல வந்து நெற்பயிர் செய்கையானது பிரதான வர்த்தக நடவடிக்கையாக மேற்கொள்ளப்படுகிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 2000 mm வரையிலான மழை வீழ்ச்சி.
ரெண்டாவது என்ன 2000 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி இந்த பிரதேசங்கள்ல வந்து கிடைக்கப்படுகின்றமை ஒரு காரணி. மூன்றாவது வண்டல் மண் தேவை. நெற்பயிற்சிகைக்கு என்ன மண் தேவை? வளமான வண்டல் மண் தேவை. அப்ப இங்க காணப்படுகின்ற இந்த வளமான வண்டல் மண்ணை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இந்த பிரதேசங்கள்ல வந்து நெற்பயிர் செய்கையானது மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா தாழ்வான சமவெளி பிரதேசம், உயர்மலை பிரதேசங்கள்ல வந்து இந்த பயிற்சிகை வந்து மேற்கொள்ள முடியாது. சோ தாழ்வான சமவெளி பிரதேசங்கள் இந்த பகுதிகளில் வந்து அதிகமாக காணப்படுவதனுடைய விளைவாக இங்க வந்து நெற்பயிற்சிகையானது பிரதானமான பயிற்சிகையாக மேற்கொள்ளப்படுகிறது. அதே நேரம் பார்த்தோம்னா இந்த பகுதிகளில் கிடைக்கின்ற மழை நீரோட நீர்ப்பாசனத்தை பயன்படுத்தியும் இங்க வந்து பிரதானமாக ஆசியாவிலையும் ஆசியாவுக்கு வெளியிலையும் இந்த குறிப்பிட்ட நாடுகளில் வந்து நெற்பயிற்சிகையானது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை ஒரு சிறப்பான அம்சமாக வந்து கருத முடிகிறது. விளங்கிட்டு தானே? அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா நெற்பயிர் செய்கையினுடைய விசேட பண்புகள் ஐந்தினை குறிப்பிடுக. அப்ப உங்களுக்கு வந்து ஒரு 5 பாயிண்டாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் 5 விட குறைய கேட்டா உங்களுக்கு ஈஸி, ஆனா 5 விட கூட வந்து மேக்சிமம் வராது. ஆனா முக்கியமான பாயிண்ட்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப நெற்பயிர் செய்கையினுடைய விசேட பண்புகள் அவை என்று கேட்டா உங்களுக்கு வந்து முழு விசேட பண்புகளும் தெரிஞ்சிருக்கணும். முதலாவது நாங்க பார்த்தோம்னா இந்த நெற்பயிர் செய்கை வந்து பாரிய பயிற்சிகையாக வந்து மேற்கொள்ளப்படுவதில்லை. சிறிய நிலப்பரப்புகளை அடிப்படையாக கொண்டு இந்த நெற்பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுவதனுடைய விளைவாக என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கு? இது வந்து பரந்த அளவுல வந்து மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அப்ப முதலாவது நாங்க பார்த்தோம்னா சிறிய நிலப்பரப்பு இந்த பயிற்சிகைக்கு போதுமாக காணப்படுகிறது. அப்ப இன்றைய காலகட்டத்துல வந்து சிறிய நிலப்பரப்பினை வந்து அடிப்படையாக வச்சுக்கொண்டு இந்த நெற்பயிற்சிகையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்தது பார்த்தோம்னா ஆசிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த நெற்பயிற்சிகை பாத்தீங்கன்னா ஊழிய செறிவு கொண்ட பயிற்சிகை. அப்ப ஆசியாவை பொறுத்த வரைக்கும் இதை சொல்றாங்க என்னண்டா ஊழிய செறிவு கொண்டது. அப்ப ஊழிய செறிவு கொண்டண்டா என்னது? இங்க வந்து பெரும்பாலும் மனித வலு வந்து பயன்படுத்தப்படுகிறது. இயந்திர வலு வந்து இங்க வந்து அறிமுகப்படுத்தினது வந்து குறைவாக காணப்பட்டது. அப்ப ஊழிய செறிவு மனிதர்களை பயன்படுத்தி இந்த நெற்பயிற்சிகைக்கு முழு உழைப்பையும் யார் கொடுக்குறாங்க? மனிதர்கள் வந்து கொடுக்குறாங்க. அப்ப இது வந்து ஆசியா கண்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஊழிய செறிவு கொண்ட பயிற்சிகையாக காணப்படுகிறது. ஆசியாவுக்கு வெளியில பாத்தீங்கன்னா பெரும்பாலான அளவுல வந்து இயந்திரங்களினுடைய பாவனை காணப்படுகிறது. ஆனா இன்றைக்கு வந்து நெற்பயிற்சிகையினுடைய அண்மை கால போக்குல நாங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது வந்து இதுல சகல விஷயங்கள் என்ன பிள்ளைகள் களை எடுக்கிறதுல இருந்து நாற்று நடுறதுல இருந்து அறுவடை வரைக்கும் கை உழவு இயந்திரம் முதல் பாரிய அறுவடை இயந்திரங்கள் வரைக்கும் இந்த நெற்பயிற்சிகையில வந்து இயந்திரமயமாக்கலினுடைய அந்த பங்கு வந்து இன்னைக்கு வந்து அதிகரிச்சு கொண்டு போயிட்டு. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இயந்திரங்களினுடைய பாவனை இன்றைக்கு வந்து நெற்பயிற்சிகையில வந்து அதிகரித்த அளவுல காணப்படுறதால இதனுடைய ஒரு பிரதிபலிப்பு ஆசியாவை பொறுத்த வரைக்கும் அண்மை காலத்துல நெற்பயிற்சிகையில வந்து ஊழிய சரிவுக்கு பதிலாக இயந்திரங்களினுடைய பாவனை வந்து அதிகரிச்சிருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லா நாடுகள்லயும் வந்து உணவுக்காக மாத்திரம்தான் நெற்பயிற்சிகை மேற்கொள்ளப்படுதா என்று கேட்டா இல்ல. சில நாடுகள் என்ன செய்தன்னு சொன்னா வர்த்தக அடிப்படையில ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்டு என்ன பிள்ளைகள் நெல்லை வந்து ஏற்றுமதி செய்யறதுக்காக வர்த்தக நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு பாரிய நிலங்கள்ல வந்து பயிற்சிகையை வந்து மேற்கொள்கிறது. சரியா? தங்கட உணவு தேவைக்காக மாத்திரமல்லாது வர்த்தக நோக்கம் ஏற்றுமதி செய்யற அடிப்படையாக வச்சுக்கொண்டு சில நாடுகள் வந்து பாரிய நிலங்கள்ல வந்து பயிற்சிகையை வந்து மேற்கொள்கிறது. அப்ப வர்த்தக நோக்கத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு பரந்தளவான நிலங்கள்ல என்னென்ன நாடுகள் பயிற்சிகையை மேற்கொள்ளுதுன்னு தெரிய வேணாமா? தெரியணுமே. இந்தியா வந்து வர்த்தக நோக்கத்தை அடிப்படையாக வைக்குது, ஏற்றுமதி செய்யுது. தங்கட பாவனை போக தங்கட தன்னிறைவு பொருளாதாரம் போக ஏனையவற்றை என்ன செய்யுது? ஏற்றுமதி செய்யுது. ஜப்பான் அப்படி இந்தியா போல அடுத்தது என்ன சொல்லலாம்?
ஜப்பான் வந்து ஏற்றுமதி செய்யுது. அடுத்தது ஐக்கிய அமெரிக்கா, அடுத்தது என்ன பிள்ளைகள், ஐக்கிய அமெரிக்கா வந்து ஏற்றுமதி செய்யுது, சீனா ஏற்றுமதி செய்யுது, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பாகிஸ்தான், இதெல்லாம் வர்த்தக நோக்கத்தை வந்து அடிப்படையாக கொண்டது. அடுத்தது பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வர்த்தக நோக்கம், தாய்லாந்து அங்கால வியட்நாம், சரிதானே, தாய்லாந்து அதோட வந்து வியட்நாம், இந்த நாடுகளை எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து வர்த்தக நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு பாரிய அளவு நிலங்கள்ல வந்து இந்த நெற்பயிர் செய்கையை மேற்கொள்றது வந்து ஒரு விசேட பண்பாக வந்து குறித்து காட்ட முடிகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சேதன பயிற்சிகைக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. சேதன உரங்களினுடைய பாவனையை வந்து அதிக அளவுல வந்து பயன்படுத்த சொல்லி என்ன செய்து பிள்ளைகள் உலக நாடுகள் ஊக்குவிக்குது. சூழல் மாசடைதலை கட்டுப்படுத்துவதற்காகவும் சூழலுக்கு நேயமான உற்பத்திகளை வந்து மேற்கொள்றதுக்காகவும் பெருமளவுல வந்து அசேதன உரங்களை வந்து கட்டுப்படுத்தி சேதன உரங்கள், சேதன களை கொல்லிகள், சேதன முறைகளை வந்து அதிக அளவுல வந்து பயன்படுத்துங்க, சேதன விவசாயத்தை வந்து ஊக்குவியுங்கண்டு எங்கட நாட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து அசேதன உரங்கள் வந்து பயன்பாட்டுக்கு வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. சேதன உரங்களின் மூலமாகத்தான் விளைச்சல் பெறணும். அது என்ன நடக்கும், சூழலுக்கும் நேயமா இருக்கும், மண்ணுக்கும் பாதுகாப்பு அளிக்கிற மாதிரி இருக்கும், அதே நேரத்துல அதை உட்கொள்கின்ற அதை நுகர்கின்ற மனிதர்களுக்கும் என்ன செய்த பிள்ளைகள் பாதிப்புகள் வந்து குறைவா இருக்குது. அப்ப இந்த சேதன உர பாவனையில வந்து கூடிய கவனம் செலுத்தப்படுகிறது, அது ஒரு விசேட பண்பு. அதுக்கு உதாரணமாக நாங்க என்ன சொல்லலாம், எங்கட நாடையே சொல்லலாம். எங்கட நாட்டுல இன்றைக்கு பாத்தீங்கன்னா சேதன உர பாவனை வந்து ஊக்குவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயமாக காணப்படுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா மரபணு தொழில்நுட்பத்தினுடைய பாவனை. அப்ப நீங்க இந்த பசுமை புரட்சி மரபணு தொழில்நுட்பம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மரபணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா குறுகிய காலத்துல, சரிதானே, குறுகிய காலத்துல அதிக விளைச்சலை பெறுகின்ற விதை இனங்கள், அதோட வந்து இந்த நோய்களுக்கு பல்வேறுபட்ட நோய்களுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய விதை இனங்கள் அதை வந்து அறிமுகம் செய்கிறாங்க. இது ஏன்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா இன்னைக்கு வந்து உலகினுடைய சனத்தொகை பாத்தீங்கன்னா 7.9 பில்லியனாக காணப்படுது. இன்னைக்கு வந்து உலகினுடைய சனத்தொகை 7.9 பில்லியன், இலங்கையினுடைய சனத்தொகை 21 மில்லியன். அப்ப இப்படி வந்து காணப்படுற நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா உலக சனத்தொகையானது ஒரு பாரிய ஒரு என்ன சொல்ற அதிகரிப்பை நோக்கி நகர்ந்து கொண்டு செல்லுது. அப்ப இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து உணவை வந்து வழங்கணும், உணவு தேவையை வந்து பூர்த்தி செய்யணும். அப்ப உணவு தேவையை பூர்த்தி செய்யணும்னு சொன்னா என்ன செய்யணும் பிள்ளைகள், குறுகிய காலத்துல அதிக விளைச்சல் தரணும், அதே நேரத்துல நாங்க பயிரிடப்படுகின்ற அந்த விதை இனங்கள் நோய்கள் வந்து அந்த நோய்க்கு தாக்கு பிடிக்க இல்லாமலுக்கு அழியப்படுமாக இருந்தால் என்ன நடக்கும், இந்த சமநிலையான ஒரு உணவு தேவையை வந்து பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலை வந்து தோற்றுவிக்கப்படும். அப்ப அதை வந்து நாங்க கட்டுப்படுத்தணும்டா இந்த மரபணு தொழில்நுட்பம், பசுமை புரட்சி எல்லாம் அறிமுகம் செய்யப்படணும். அப்ப மரபணு தொழில்நுட்பம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா குறுகிய காலத்துல, சரிதானே, ஒரு குறுகிய காலத்துல அதிக விளைச்சலை பெறணும், அதே நேரத்துல நாங்க வந்து பயிரிடப்படுகின்ற அந்த விதை இனங்கள் பாத்தீங்கன்னா நோய்களுக்கு தாக்கு பிடிக்கணும், நோய்களுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய விதை இனங்களாக வந்து இன்னைக்கு வந்து அறிமுகம் செய்யப்பட்டு அவை வந்து பயிரிடப்படுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா விசேட தரங்களை கொண்ட நெல் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. உதாரணம் வந்து பொன்னி அரிசியை சொல்லலாம். அதாவது விசேட தரங்களை கொண்ட நெல்லினங்கள் வந்து அறிமுகம் செய்யப்படுகிறது. 7வது என்ன சொல்லலாம், விசேட தரங்களை கொண்ட நெல்லினம், விசேட தரம் கொண்ட நெல்லினங்கள் வந்து இன்றைக்கு வந்து அறிமுகம் செய்யப்படுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து உலகினுடைய பிரதான நெல் உற்பத்தி பிரதேசங்கள் நெல் வர்த்தகத்தையும் மேற்கொள்கிறது. அதாவது தங்களினுடைய பொருளாதாரத்துக்கு அந்த நெல் உற்பத்தி செய்தது போக தங்களுக்கு தேவையான அளவை சேமித்தது போக மிகுதி வந்து வர்த்தக நடவடிக்கைகளுக்காக ஏற்றுமதிக்காக இன்னைக்கு வந்து உலக நாடுகளால வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றமையும் இந்த நெற்பயிர் செய்கையினுடைய ஒரு விசேட பண்புகளாக வந்து நாங்க எடுத்துக்காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தது இந்த உற்பத்திகளை மேற்கொள்ளுகின்ற பொழுதும் இங்க வந்து அரிசியினுடைய தயாரிப்பு அதே நேரத்துல பொதி செய்தல்ல வந்து புதிய புதிய நுட்ப முறைகளை வந்து பயன்படுத்துறாங்க. என்னென்னு வந்து ஃபுல்லா வந்து அரிசியா
நிலம் வந்து இந்த கோதுமை பயிரிடப்படுகின்ற இந்த பிரதேசங்கள்ல காணப்பட வேண்டியது அவசியம். அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா இங்க மண் தேவை என்ன, நாங்க ஏற்கனவே நெட் பயிற்சகிக்கு வண்டல் மண் பார்த்தோம், அப்ப கோதுமை பயிற்சகிக்கு பார்த்தோம்டா சேனாசம் மண் வந்து முக்கியமாக காணப்படுகிறது. இதுதான் வந்து கோதுமை பயிற்சகைக்குரிய பிரதானமான மண். அப்ப இவ்வளவு விஷயங்களும் வந்து அவசியமா இருக்குது. 300 தொடக்கம், 500 மில்லி மீட்டருக்குரிய மழைவீழ்ச்சி, அதே நேரத்துல பயிர் வளர்ற காலத்துல அங்க காணப்பட வேண்டிய குளிர்ச்சியான ஈர காலநிலை, அடுத்தது பாத்தீங்கன்னா நல்லா வந்து நன்கு நீர்வடிந்து செல்லுகின்ற தட்டையான நிலம் காணப்படணும், அதே நேரத்துல சேனாசம் மண், இவ்வளவும் பாத்தீங்கன்னு சொன்னா கோதுமை பயிற்சகைக்கு முக்கியமா வந்து பங்களிப்பு செய்கின்ற பௌதிக காரணிகளாக இருக்குது, இயற்கை காரணிகள். இவை தவிர பாத்தீங்கன்னு சொன்னாப்லைகள் மனித நடவடிக்கைகளும் விளைச்சலை வந்து உறுதி செய்யும். என்னென்ன, களை கொல்லிகள், சரியான களை கொல்லிகளை பாவிக்கணும், அதே நேரத்துல தேவையான நேரங்கள்ல விவசாய ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகிறது, புதிய வகை விதைகளினுடைய அறிமுகம், அதிக விளைச்சலை குறுகிய காலத்துல தாரது, அதே நேரத்துல நோய்க்கு வந்து தாக்கு பிடிக்கக்கூடிய மாதிரியான விதைகளினுடைய அறிமுகம், அடுத்தது இயந்திரங்களினுடைய பாவனை. இப்ப மனித வலுவால ஒரு வேலை செய்யக்குள்ள நிறைய நாள் போக போகுது, ஆனா இயந்திர பாவனையானது என்ன செய்யும் பிள்ளைகள், குறுகிய காலத்துல குறிப்பிட்ட அளவு டைம்ல வந்து அந்த வேலையை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்துல நவீன தொழில்நுட்பங்களை வந்து துரித அளவுல பயன்படுத்துறதோட மூலதனம் தேவையான நேரத்துல விளைச்சலை அதிகரிக்கக்கூடிய மூலதனம் வந்து மானிட காரணிகளாக வந்து காணப்படுகிறது. இப்ப நாங்க என்ன செய்வோம், கேள்விக்கு வருவோம். கேள்விய பாருங்க, கோதுமை பயிர்ச்செய்கையினுடைய விசேட பண்புகள் என்ன? கோதுமை பயிர்ச்செய்கையை பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள் முதலாவது விசேட பண்பு கொடுக்கலாம், இது வந்து ஓரின பயிராகவும் பயிர் செய்யப்படுகின்ற நிலங்கள் வந்து பரந்ததாகவும் காணப்படுகிறது. அப்ப கோதுமை வந்து ஒரு ஓரின பயிர்ச்செய்கையாக காணப்படுகிறது. ஆனா இது வந்து ஓரின பயிர்ச்செய்கையாக காணப்பட்ட போதும் அதிகளவு நிலத்துல வந்து பரந்த அளவு நிலத்துல வந்து என்ன செய்த பிள்ளைகள், இது வந்து பயிரிடப்படுகின்றமை வந்து ஒரு விசேட பண்புகளாக வந்து குறித்து காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. அதே நேரத்துல கோதுமை பாவனையை பொறுத்த வரைக்கும் உலக அளவுல வந்து பரந்த அளவுல வந்து சந்தை காணப்படுகிறது, உலக நாடுகள் எல்லா நாடுகளாலையும் நுகரப்படுகின்ற ஒரு பொருளாக வந்து இந்த கோதுமை வந்து காணப்படுவதனுடைய விளைவாக பரந்தளவான சந்தை வாய்ப்புகளை வந்து கொண்டிருக்கின்ற மாதிரி இது காணப்படுகிறது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், இந்த கோதுமை பயிற்சகையை பொறுத்த வரைக்கும் ஒரு நில அலகுக்கு வந்து கிடைக்கப்படுகின்ற விளைச்சல் வந்து குறைவாக காணப்பட்ட போதும் இங்க வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த கோதுமை பயிற்சகை மேற்கொள்ளப்படுகின்ற நாடுகள்லையும் அந்த கோதுமையை வந்து அதிகமாக நுகர்ற நாடுகள்லையும் குறைந்த அளவான சனத்தொகை காணப்படுவதனுடைய விளைவாக, இப்ப உலகில வந்து சனத்தொகை கூடிய நாடுகளுக்கு தெரியும் சீனாவும் இந்தியாவும், இது ஆசிய நாடுகளா இருக்குது, ஆசிய நாடுகளுக்கு அப்பாலதான் கோதுமை பயிற்சி வந்து பிரதான நுகர்வு பொருளா இருக்குது. அப்ப அந்த பகுதிகளில் பார்த்தோம்னா இங்க வந்து குறைந்த சனத்தொகை காரணமாக அங்க வந்து அதனுடைய விளைச்சல் வந்து குறைவாக காணப்பட்டாலும், நில அலகு ஒன்றிற்கான விளைச்சல் குறைவாக காணப்பட்டாலும் இங்க வந்து குறைந்த சனத்தொகை இருக்கிற மக்கள் தான் அதை வந்து நுகர்றபடியால எல்லாருக்கும் உரிய விளைச்சல், எல்லா மக்களுக்கும் உரிய உணவு தேவையானது வந்து இங்க வந்து பூர்த்தி செய்யப்படுகின்றமை ஒரு விசேடமான பண்பாக வந்து குறித்து காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், இந்த நெற்பயிர் செய்கையோட ஒப்பிடைக்குள்ள கோதுமை பயிர் செய்கையில வந்து பாரிய அளவு இயந்திர பாவனை காணப்படுகிறது. இங்க வந்து மனித வலு வந்து குறைவா இருக்குது, பாரிய அளவு இயந்திரங்களினுடைய பாவனை வந்து அதிக அளவுல வந்து காணப்படுகிறது. அதே நேரத்துல இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அதிக விளைச்சலை தருகின்ற புதிய புதிய வகையான கோதுமை இனங்கள் வந்து இன்றைக்கு வந்து அறிமுகம் செய்யப்படுகிறது. இதுல வந்து நொரேன் 10, இது ஒரு வகை கோதுமை இனம், அதாவது குறுகிய காலத்துல வந்து அதிக விளைச்சலை தரக்கூடிய நோய்களுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய புதிய வகையான இந்த கோதுமை இனங்கள் வந்து இன்றைக்கு வந்து அறிமுகம் செய்யப்படுகிறது. அதே நேரத்துல இந்த கோதுமையை பொறுத்த வரைக்கும் நெற்பயிர் செய்கையில இருந்து கிடைக்கிற அந்த அந்த விளைச்சல்ல இருந்து நாங்க விதவிதமான உணவுகளை வந்து தயாரிக்கிறதுக்கும், கோதுமையில வந்து பல்வேறுபட்ட உணவுகளை வந்து தயாரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த அடிப்படையில
கோதுமை பயிர்ச்செய்கையினுடைய ஒரு விசேட பண்பு பார்த்தோம்னு சொன்னா இந்த கோதுமையிலிருந்து தயாரிக்கப்பட்ட பல்வேறு வகையான உணவுகள் சரிதானே பல்வேறு வகையான உணவுகள் வந்து பார்த்தோம்னு சொன்னா விதவிதமான இந்த பல்வேறுபட்ட உணவுகள் அதிக அளவு மக்களால வந்து நுகரப்படுறதால வந்து இந்த கோதுமை பயிர்ச்செய்கைக்குரிய கேள்வி வந்து இன்னைக்கு அதிகமாக காணப்படுகிறது. அப்ப நாங்க இன்னைக்கு நெட் பயிர்ச்செய்கையும் கோதுமை பயிர்ச்செய்கையும் ஃபுல்லா பார்த்தோம். சாதகமான காரணிகள், பயிரிடப்படுகின்ற நாடுகள், அதை வந்து உலக படத்துல குறிக்கிறது, அடுத்தது அவற்றினுடைய விசேடமான பண்புகள் பார்த்தோம். இன்றைக்கு வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து நிறைய பிரயோசனமா இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். இதை மாதிரி அடுத்த கிளாஸ்ல வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட வினாவோட வந்து நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் கபில சமுதாய மேம்பாட்டு பேரவையால உங்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த இலவசமான வகுப்புகள்ல வந்து நீங்க தொடர்ச்சியாக இணைந்து பயன்பெறணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச் பிள்ளைய.